அம்மையா இருந்துச்சு வெறித்தனம் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு இதுக்கு செம்ம கண்டினியூஷன் இருந்துச்சு மாசா இருந்துச்சு ப்ரோ வேற லெவல் எந்த மூவியாலும் அடிச்சுக்க முடியாது வேற லெவல் தல ஒவ்வொரு சீனும் செம்மையா செதுக்கி இருக்காங்க செம்மையா இருக்கு ஜி நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு மாஸ்டர் அதோட அதிகமாவே இருக்கு தல செம்மையா இருக்கு படம் அப்படிதான் இருக்கு அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணோட வேற லெவல்ல இருக்கு ப்ரோ டபுள் மடங்கு இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எதிர்பார்த்தெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு சொல்ல எதிர்பார்த்ததோட நிறையவே இருக்கு செம்மையா இருந்துச்சு படம் இருக்கு சாப்டர் 3க்கு தான் வெயிட்டிங் இப்போ லாஸ்ட்ல எண்டிங்ல சாப்டர் 3க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஹைடிங் அதுக்காண்டி தான் வெயிட்டிங் இப்போ பங்கமாக கொடுத்துருக்காங்க படம் அடுத்த சாப்டர் 3 அதான் வெயிட்டிங் வந்துச்சுன்னா மாசு தான் சென்டிமெண்டெல்லாம் ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப ரேர் தான் எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த படத்துல அடுத்த இது என்ன ஆக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ப்ரோ நிறைய இருந்துச்சு அந்த படத்துல இருந்தாலும் பீஸ்டே சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கேஜிஎஃப் வேற லெவல் தான் பீஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது ஆனால் அதை விட ட்ரிபிள் மடங்கு இருக்குது ப்ரோ பீஸ்ட் பார்த்துட்டு ப்ரோ கொஞ்சம் சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ அவ்வளோதான் கேஜிஎஃப் பெட்ரு ப்ரோ பீஸ்டோட ரொம்ப பெட்ரு கேஜிஎஃப் ஒரு கன்னட படம் தமிழ்நாட்டில் இந்த அளவு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு பீஸ்ட்லாம் வேறு ப்ரோ கேஜிஎஃப் 2 தான் மற்றபடி படம் பீஸ்ட்டை விட கேஜிஎஃப் 2 தான் சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டில் அந்த படம் தான் ஓடும் இன்னும் ஸ்க்ரீன்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க டேரக்டர் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி யோசிக்கலாம் ப்ரோ சூப்பர்தில் இது மாதிரி எந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ன எடுக்க மாட்டேன்றாங்களே அது மாதிரி தான் எப்போ எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் வீக் டேஸ்லேயும் இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களே பார்க்குறீங்க அது வந்து பவர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படி வச்சுக்கலாம் நமக்கு ஒரு பெருமை தான் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு பொதுவான லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க மாட்டேறாங்க படம் தான் வராங்க அதுதான் லாங்குவேஜ் எல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே வந்து கண்டென்ட் தான் முக்கியம் கண்டென்ட் நல்லா இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்டர் அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க நின்றுருக்கு அது நின்னால செகண்ட் சாப்டர் அடுத்து தேர்ட் சாப்டர்லாம் என்ன லெவலில் போக போகுதுன்னு தெரியல வெயிட்டிங் அதனால் மார்வல் மாதிரி வந்துட்டு இருக்கு இந்த பாருங்க ஃபினிஷிங்லாம் பிடிச்சிட்டு பேர் போட்டு கடைசியில் மார்வலில் ஃபுல்லாக அடுத்த படம் அது இதுன்ட்டு அந்த மாதிரி கேஜிஎஃப்ல சாப்டர் 3 புக்கெல்லாம் பொறுமையாக வச்சு சூப்பராக இருந்துச்சு இதில் என்னங்க இருக்குது எல்லாமே ஒன்று தாங்க யார் நல்லா படன்றது எல்லாம் என்ஜாய்மெண்ட் பார்க்கறதுக்கு தான் எல்லாமே ஒன்று தான் என்ஜாய் பண்ணமா அதுதான் கண்டிப்பாக பண்ணும் ப்ரோ அம்மா அப்பா பாசம் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும் ப்ரோ வேற லெவல் டோட்டலி ஓவரலாக சூப்பராக இருக்குது எல்லாம் என்டர்டைன்மெண்ட் எல்லா சைடுமே இருக்குது யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் ரொம்ப வல்கராகவும் இல்லை என்டர்டைன்மெண்ட் சூப்பராக இருக்குது ப்ரோ கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்குது நாங்கள் படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான் நினைக்கிறேன் பீஸ்ட் ஒரு பெரிய படம் வந்தாலும் அந்த அளவு மக்கள் வராங்களேன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த படத்துக்கு உண்டான வரவேற்பு இன்னைக்கு விளம்பரம் கிடையாது வரவேற்பு இருக்கு அடுத்து பார்ட் 3 வருதுன்றாங்க வந்தாலும் எடுத்துருவீங்களா படம் வந்தாலும் எடுத்துருவோம் பெரிய இருக்குண்டான ஒரு கும்பல் வருது என்ன நினைக்கிறீங்க அதான் அந்த படத்துக்கு மக்களோட எதிர்பார்ப்பு ரசிகர்களோட ஒரு திருப்திகரமாக இருக்கிறதுனால நாளுக்கு நாள் என்னோட படம் வந்து விளம்பரம் இல்லாமல் டெவலப் ஆகிடுச்சு படம் பார்த்துட்டு மக்கள்லாம் எப்படி வராங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க ரொம்ப அருமையான படம் மிஸ் பண்ண மறக்கலை உண்மையால் பார்க்க வேண்டிய படம்னு சொல்கிறாங்க